நாயன் மலை வாழும் நாயகியே, மலை மாதாவே, உன் திருமுகத்தை காண வந்தோம் அருள்வாயே, தினம் தருவாயே, உன் திருப்பாதம் தொட்டு தொட்டு வணங்க வந்தோம் அம்மா, உன் திருமுகத்தை பார்த்து பார்த்து நெஞ்சம் குளிருது அம்மா. ஹோலி மதர் ஆஃப் காட், இறைவனின் புனித மாதாவே, பெண்களில் சிலரை பெயர் சொல்லி அழைப்பது பேரிழுக்கு. எனவே இன்னாரின் தாய் என்று இனம் காண்பது வழக்கு. அழகு செல்வனின் தாய், அன்பரசனின் தாய், ஆனந்தராஜின் தாய், ஆத்மநாதனின் தாய் என்று பிள்ளையின் பெயரை சொல்லி பெற்ற தாயை அறிமுகம் செய்வதும் அடையாளம் காண்பதும் அன்றாட நிகழ்வு. இவர்கள் எல்லோரும் மனிதர்களின் தாய்மார்கள். மரியாளும் இயேசு என்ற மனிதனின் தாய்தான். ஆனால் இயேசு மனிதன் மட்டுமல்ல, கடவுளும் கூட. எனவே மரியாள் இறைவனின் தாய். வேறு விதமாக இதை விளக்க வேண்டுமானால், வானகத்தில் வாழும் இறைவன் வைகத்தில் மனிதரை வாழ பெண்ணுறுத்தியை பெயர் சொல்லி அழைத்தார். அவர்தான் மரியாள். மரியாளின் கருவறையில் உருவாகி மன்னகத்தில் மடலையாய் பிறந்தார். எனவே மரியாள் கடவுளின் தாய். மரியாள் மட்டும்தான் கடவுளை மகனே என்றும் மகனை கடவுளே என்றும் அழைக்க முடியும். தனித்துவமும் மகத்துவமும் தாய் மரிக்கும் மட்டுமே உண்டு. ஆகவே தான் மரியாளை பார்த்து இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். மரியே வாழ்க.